அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோல ஒரு வித்தியாசமான ஜாதகம், ப்ரெடிக்ஷன் எப்படி தவறும் அப்படின்றதுக்கான ஒரு அமைப்புகள். இருபத்தி மூன்று வயது வாலிபன், சுபத்துவத்தில் ஒரு நிலைமை சொல்றேன். திரும்ப திரும்ப கேட்டாலும் போர் அடிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அது ஒரு விதி. அந்த விதியை வச்சு நிறைய ஜாதகங்களை நீங்கள் மாணவர்கள் பிரீமியம் உடையினர்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சுபத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்கள் தொழில்கள், அதற்கப்புறம் ஸ்தான பலம்னு ஒன்று சொல்லிடுவேன். உச்சம் நீச்சம், ஆட்சி திக்பலம் போன்ற அமைப்புகள், இதெல்லாம் படிக்கலைன்னா அவயோக திசைன்னு சொல்லுவேன். யோக திசைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அதாவது எல்லாவற்றையும் அப்படியே சேர்த்து பின்னி பிணைந்து காம் ஒரு ஜோ பலன்கள்ன்றது காம்பினேஷனுக்கு உள்ளதானே இருக்கு. பலன்கள் முழுக்க முழுக்க கிரகச் சேர்க்கைகள், அது போன்ற அமைப்புகளில் ஒற்றை வரிகளில் ஒற்றை நிலைகளில் பலன்கள் கிடையாது இல்லையா. இந்த ஜாதகத்தில் அம்மாவே கேட்குறாங்க, இந்த ஜாதகத்தில் எதுங்கையா அதிக சுபத்துவம்ன்றாங்க. அம்மா, மேம்போக்காக சனி சுபத்துவமால போல தெரிந்தாலும் கூட வளர்பிறை சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரனுடைய, அதாவது ஒரே நேரத்தில் சுக்கரனுடைய வீட்டில் குருவின் பார்வை இணைவில் இருக்கக்கூடியது சனி. சுக்கரனுடைய வீட்டில் குருவின் இணைவில் இருக்கக்கூடியது சனி. மேம்போக்காக அப்படி தெரிஞ்சாலும் கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சந்திரன் திக்பலம், செவ்வாய் திக்பலம், ரசிக கட்டம் தெரிகிறது. சந்திரன் திக்பலம், செவ்வாய் திக்பலம், இந்த இடத்தில் வளர்பிறை சந்திரன் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சந்திரன், குருவுக்கு நிகராக பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்திரன், அதுவும் கிருத்திக, நான் அடிக்கடி சொல்ற கிருத்திக பௌர்ணமி, திருக்கார்த்திகை பௌர்ணமிக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு தசமி திதி தாண்டி விட்ட ஒளிபொருந்திய சந்திரனால் செவ்வாய் பார்க்கப்பட, செவ்வாய் ஸ்தானபலம் என்கின்ற திக்பலத்தில் அமர்ந்திருக்க குருவின் பார்வையிலும் வளர்பிறை சந்திரனிலும் பார்க்கக்கூடிய இந்த செவ்வாய் அம்சத்திலும் செவ்வாயின் வீட்டில் இருக்கிறதுனால இவனுக்கு மருத்துவம் தான் வரணும், டாக்டர் தான் வரணும். ஆனால் அபயோக தசை நடக்குது. பாவத்துவமான பனிரெண்டில் மறைந்து விட்ட புதனுடைய தசை 23 வயசில் நடக்கிறதுனால இவனுக்கு இந்த புதன் தசை சரியில்லாத தசமா, அதனால இவன் மருத்துவத்துக்கும் படிக்க முடியாது, இவனுக்கு மருத்துவம் வராது. மருத்துவத்தின் இரண்டாவது நிலையாக மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்புன்னு சொல்லுவேன் இல்லையா, மருத்துவத்தை தாண்டி அரசாங்க அமைப்புகள்லையோ அல்லது வேறு ஏதனும், சூரியனும் குருவின் பார்வையில் இருக்கிறார், சிம்மம் குருவின் பார்வையில் இல்லை, அதிகார பதவியில் காவல்துறை இராணுவம் போன்ற பதவிகள் அல்லது விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வம், அந்த மாதிரி மருத்துவத்திற்கு அடுத்த இரண்டாம் நிலை அமைப்புகள் தான் இவனுக்கு நடக்கும். செவ்வாய் தான் கூடுதல் சுபத்துவமா இருக்கிறாரு, மருத்துவம் படிக்க மாட்டாமான்னு சொல்லிட்டேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன் தப்பு. ஐயா, டாக்டருக்கு தான் படிக்கிறாங்க ஐயா, பயங்கரமான இது. அம்மா, டாக்டருக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவோ ஏதோ தப்பாக இருக்குது. ஏன்னா புதன் தசை நடந்தாலே, அவயோக தசைகள் நடந்தாலே அந்த பையன் எது விரும்பினானோ அதை படிக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய சுபத்துவ விதி. அதனால் அந்த டாக்டருக்கு படிக்க முடியாது, ஏதோ தப்பு இருக்குது, என்னன்னு பார்க்கலாமா சொல்லுங்கம்மா அப்படின்னு அடுத்து அவங்க சொல்லணும் இல்லையா. அதுக்கடுத்து அவங்கள இது முன்னாடி நான் சொன்ன ப்ரெடிக்ஷன், அவங்க கேட்ட முதல் கேள்வி, ஐயா என் ஜாதகத்தில், என் பையன் ஜாதகத்தில் எது சுபத்துவம், என்ன படிக்கலாம். ஐயா, அவன் டாக்டர், இவன் டாக்டருக்கு தான் படிக்கணுமா, ஆனால் டாக்டருக்கு படிக்க முடியாது. இல்லை, இங்கே டாக்டருக்கு தான் படிக்கிறான், நீங்கள் சொல்லுங்கம்மா. ஐயா, 2019 உக்ரைனுக்கு போய் டாக்டருக்கு படிக்க போனான், உக்ரைனுக்கு போய் டாக்டருக்கு படிக்க போய் கொரோனாவில் போய் சிக்கலாகி போச்சு, திரும்பி வந்துட்டான். கொரோனாவுக்கு போய் சிக்கலாகி திரும்பி வந்துவிட்டு திருப்பி கொரோனா முடிந்ததற்கு பிறகு மீண்டும் உக்ரைனுக்கு போய் யுத்தம் வந்து திரும்பி வந்துட்டான், உக்ரைனில் சண்டை நடக்கிறதுனால திரும்ப வந்துட்டான். டாக்டருக்கு படிக்க முடியாமல் ஒரு வருஷம் பிள்ளை இங்கே தான் இருந்தது, சண்டையில் வந்ததுக்கப்புறம் இங்கே தான் இருந்தது. இப்போது தான் 6 மாதத்திற்கு முன்பு உஸ்பெகிஸ்தானுக்கு மீண்டும் படிக்க போயிருக்கிறான், மருத்துவம் படிக்க போயிருக்கிறான். ப்ரெடிக்ஷனோட நோக்கமே முடிப்பானா முடிக்க மாட்டானான்றதான். உஸ்பெகிஸ்தானுக்கு படிக்க போயிருக்கிறான், அதுவும் எங்கனால பண்ண முடியல, இவனோடு படிக்க போயிருக்கின்ற ஒரு பணக்கார நண்பன் யூனிவர்சிட்டி ஃபீஸை நான் கட்டுறேன்,
மெஸ் ஃபீஸை மட்டும் உங்கள் வீட்டில் கட்டுட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கிறாங்க ஐயா. இப்போ தான் பையன் போனான். ஏமா ஜூன் மாதம் போனானா மே மாதம் போனானான்னு கேட்டேன். எனக்கே இது ஆரம்பம். ப்ரிடிக்ஷன் எந்த இடத்துல தடுமாறுதுன்னு பார்க்கணும். பிரிமியம் மீடிய நேயர்கள் மாணவர்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கேது திசை மே மாதம் ஆரம்பித்தது. ஜூன்லேயோ ஜூலைலேயோ சொன்னாங்க. ஆமாங்க ஐயா, ஜூன் ஜூலையில் 6 மாதத்துக்கு முன்னாடி தான் போனான். ஜூனோ ஜூலையோ சொன்னாங்க. ஆக இந்த இடத்துல புதன் திசை வரைக்கும் அவனை படிக்க விடலை. புதன் சனியின் பார்வையில் பாவத்துவம். இந்த 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 ராசிக்கும் லக்னத்திற்கும் அவர் அவயோகர். புதன் திசையில் அவன் படிக்க முடியாது. அவயோக திசையில் அவன் நினைச்சதை படிக்க முடியாதுன்றதுல நான் நிறைய ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துருக்குறேன். அப்போ இந்த இடத்துல ஒரு பக்கம் என்னுடைய ப்ரொடெக்ஷன் தவறுனாலும் விதி நிரூபிக்கப்பட்டு விட்டது.